அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் நகரில் மேம்பாலம் இடிந்து கீழே பள்ளத்தில் விழுந்த பேருந்து ராட்சத கிரேன் மூலம் வெளியே எடுக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிபர் ஜோ பைடன் வருகைக்கு சில மணி நேரங்களுக்கு முன் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேம்பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது. பாலத்தில் சென்ற பேருந்து கீழே இருந்த பள்ளத்தில் விழுந்ததில் 10 பேர் காயமடைந்தனர். மேலும் அங்கு சாலையில் பதிக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாய் உடைந்து பெரிய அளவில் கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர்.